அடிக்கடி பண்டரிபுரம் மந்தராலயம் ஆன்மீக ரயில் சுற்றுலா புறப்படும் இடம் சென்னை. பயண தேதி ஏப்ரல் 23 முதல் 27, மே 7 முதல் 11, 5 நாட்கள். கட்டணம் 7,900. பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் நேயர்களுக்கு என் அன்பான ஆன்மீக வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன சாப்டர் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னாங்க, நம்ம மறந்து விட்ட ஒரு வழிபாடு. அதாவது நம்மளோட கஷ்டம் அது ரொம்ப வருஷமா, நூற்றுக்கணக்கான வருஷமா இருந்தது, ஆனா நம்ம இப்ப யாருமே அதை செய்யறது இல்லை. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பூஜை ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா நடுவீடு அப்படின்னு ஒண்ணு வைப்பாங்க, தெரியுங்களா? அதாவது பூஜை ரூமே இல்லை அப்படின்னா கூட, இந்த முற்றம் இருக்க வீடு அப்படின்னா கூட, அதுல நடுவீடுன்னு ஒண்ணு வச்சு அங்க வந்து அந்த பூஜை அறையை வந்து நியமிப்பாங்க, ஷெல்ஃப் எல்லாம் வச்சு. பழைய காலத்துல ஏன் பெரும்பாலும் நிறைய பேர் வீட்டுல பூஜை அறை இருக்கதான் செஞ்சிச்சு. இப்ப நம்மளுக்கு அழகான பூஜை ரூம் இருக்கும், அதுல ஏகப்பட்ட டெக்கரேஷன்ஸ் வச்சிருப்போம். அதுல வந்து பாத்தீங்கன்னா கதவு வச்சிருப்போம், கதவுல விளக்கு மாட்டியிருப்போம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கதவுல வந்து மணி பெல் வச்சிருப்போம், எல்லாமே வச்சிருப்போம். ஆனா நடுவீடு மட்டும் வைக்க மாட்டோம். அந்த நடுவீட்டுக்கு அப்படி என்னென்ன விசேஷம், ஏன் அது வைக்கணும் அப்படின்னா, அந்த நடுவீடு அப்படின்றது வந்து பாருங்க, ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்களோட அவங்க வந்து சைவமா இருந்தா பட்டை போடுவாங்க, வைணவமா இருந்தா நாமம் போடுவாங்க. எதுக்கு அப்படின்னா, என்னன்னா அது அவங்களோட மரபு, அவங்க அவங்களோட எந்த இறைவனை நோக்கி அவங்க வழிபடுறாங்க அப்படின்றது அவங்க நடுவீட்டுக்கு போய் பார்த்தாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கும் மேலங்க நடுவீடு அப்படிங்கிறது கோயில் கோபுரத்துல இருக்க கலசம் மாதிரி, சோ அந்த ஈர்ப்பு தன்மை வந்து நடுவீட்டுக்கு அதிகம் இருக்கும். சோ நம்ம எல்லாருமே மறந்துட்டோம், எல்லாருமே இனிமேல் பட்டு என்ன பண்ணுங்க, நடுவீடுன்னு ஒண்ணு வைங்க. நீங்க ஈசனை கும்பிட்றவங்களா இருந்தா பட்டை, அது வந்து நீங்க விபூதியிலையும் போடலாம், மஞ்சள் குங்குமத்திலையும் போடலாம், அது உங்களோட ஆப்ஷன். அதே மாதிரி பெருமாளை கும்பிட்றவங்களா இருந்தா நாமும் இது ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பாருங்க, நம்ம ஜென்ரலா வந்து பூஜை ரூம்ல படங்களை வைக்கிறோம் பாத்தீங்களா, அந்த படங்கள் எல்லாமே கீழே வைக்க கூடாதுங்க, கொஞ்சம் ஹைட்ல தான் எல்லா படங்களும் இருக்கணும், சரிங்களா? அது ஒண்ணு பாத்துக்கோங்க. பூஜை ரூம் அப்படின்றது ஒண்ணு கண்டிப்பா வேணும், நடுவீடு அப்படின்றது ஒண்ணு கண்டிப்பா வேணும். பூஜை ரூமும் நடுவீடும் இல்லாத வீடு முழுமையடையாத வீடு அப்படின்னு தான் சொல்லுவாங்க, வாஸ்து பிரகாரம் கூட. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பூஜை ரூமுக்கு கதவு இருக்கணுங்க, அப்பதான் அது வந்து முழுமையடையதான். சோ இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம மறந்ததும், நம்ம முன்னோர்கள் சொன்னது எல்லாமே ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி பூஜை ரூம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வடகிழக்கு கிழக்கு அப்படிதான் இருக்கணும், அப்பதான் வந்து பாருங்க நம்மளுக்கு வந்து அதீத விசேஷம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, பூஜை ரூம்குள்ள காலையில சூரிய ஒளி வந்து படணும், அது வந்து உத்தமம், அதுவும் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணும். ஒரு சிலருக்கு பாருங்க, நாங்கள் வாடகை வீட்டில் இருக்கோங்க, நாங்கள் ஃப்ளாட்ஸ்ல இருக்கோம், எங்களுக்கு பூஜை வந்து தென்மேற்கு திசையில இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்றது உண்டு. ஆக்சுவலி தென்மேற்கு திசையில வந்து பார்த்தீங்கன்னா விஸ்வகர்மா படம் மட்டும்தான் இருக்கணும், மற்ற தெய்வங்களோட படம் அங்கே இருக்கிறது அப்படின்றது அவ்வளோ விசேஷமான ஒரு இது கிடையாது. அப்போ அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா, நம்ம சின்ன சின்ன டிப்ஸ் மூலியமா, வாஸ்து டிப்ஸ் மூலியமா அதை வந்து கிளியர் பண்ணிக்கலாம். என்ன அப்படின்னீங்களான்னா, அந்த மாதிரி தென்மேற்கு மூலையில இருக்கு அப்படின்னா ராகு யந்திரம் ஒண்ணு வச்சுக்கோங்க, இது வந்து ரெக்டிஃபை ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்படி தென்மேற்கு மூலையில இருக்கு அப்படின்னா, அந்த இடத்துல ஒரு கிளாஸ்ல வந்து தண்ணி, அதுல நல்லா 2 டீஸ்பூன் கல்லுப்பு போட்டு அதை அந்த இடத்துல வைங்க, அது வந்து அந்த டிஃபெக்டை சரி பண்ணிடும். இன்னொன்னு வாஸ்து பிரமிட் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அது கடைங்களை விற்பாங்க, அதை வாங்கி வச்சுக்கோங்க, அது சரி பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படுத்தும் போது அந்த வந்து அந்த தோஷாச அதை நிவர்த்தி பண்ணிடும். ஆனா உத்தமம் என்னன்னா, கிழக்கு தென்கிழக்கு திசையில வந்து பூஜை ரூம் இருக்கிறது ரொம்ப விசேஷங்க, சரிங்களா? இந்த மாதிரி அதே மாதிரி பாருங்க, நிறைய வந்து போட்டோஸ், எக்கச்சக்க போட்டோஸ், ஏகப்பட்ட போட்டோஸ் இருக்கு அப்படின்னா, ஒரே கடவுள் 3-4 இருக்காங்க அப்படின்னா அதை கம்மி பண்ணிடுங்க. அதே மாதிரி சிலை வழிபாட்டுல வந்து பாத்தீங்கன்னா 3 ஆஞ்சநேயர் சிலை, 3 ஈசன் சிலை, 3 தாயார் சிலை. அதாவது தாயார்னா ஒரே தாயார், காஞ்சி காமாட்சி 3 பேர் இருப்பா, ஈசன் லிங்க வடிவத்திலேயே 3 பேர் இருப்பா, ஆஞ்சநேயர் 3 ஆஞ்சநேயர் இருப்பாங்க. அப்படி வைக்க கூடாது, ஒண்ணு வச்சா போதுமானது. இன்னொன்னு நீங்க வந்து வழிபட்டது அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்னா, உங்க ஃபேமிலியில இன்னொருத்தவங்களுக்கு, அதாவது பொதுவா வழிபட்ட சிலையை கொடுக்க மாட்டாங்க, அந்த மாதிரி வேணும் உங்களுக்கு அந்த அளவுக்கு மனசு இருக்கு, எங்க வழிபட்ட சிலை எங்க அக்கா என் தங்கச்சி நல்லா இருக்கட்டும், என்னோட புண்ணியம் உங்களுக்கு போய் சேரட்டும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கொடுக்கலாம், சரிங்களா? இல்லைன்னா கோயிலில் வச்சிடலாம். அதுல வந்து நீங்க பார்க்கணும் எது ரொம்ப பழசாயிட்டு இருக்கோ அந்த சிலையை நீங்க கோயிலில் வச்சிடலாம், இல்லைன்னா ஓடும் நீர்ல விட்டுடலாம். இந்த மாதிரி ஃபாலோ பண்ணும், ஓகேங்களா? இந்த நடுவீடு அப்படின்றது அதுல என்னங்க அவ்வளவு விசேஷம், நீங்க நடுவீடை பத்தி ஆரம்பிச்சீங்க ஆனா முழுசும் சொல்லலையே அப்படின்னு நீங்க கேக்குறது எனக்கு புரியுது. ஆக்சுவலி இந்த நடுவீடு எதனால வைக்கிறது அப்படின்னாங்க, இதுல குலதெய்வம் வந்து உட்காரும் அப்படின்றது நியதிங்க. நடுவீட்டுலதான் வந்து குலதெய்வம் வாசம் செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நடுவீடு வந்து பாருங்க, எல்லாருமே செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை நடுவீடு வைப்பாங்க, அதாவது செவ்வாய்க்கிழமை காலையில வெள்ளிக்கிழமை காலையில ஃபர்ஸ்ட் வந்து குளிச்சுட்டு வந்து நடுவீடை வந்து கிளீன் பண்ணி அந்த இடத்துல வந்து அவங்களோட பாரம்பரிய வழக்கத்தை வைப்பாங்க.
ஏன்னா அது ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை புதுசா வைக்கணும் அப்படின்றது ரூல் இருந்துச்சு. ஒரு சில வீட்டுல என்ன பண்ணுவாங்க, வியாழக்கிழமை வியாழக்கிழமை நடுவீடு வைப்பாங்க, ஏன்னா செவ்வாய்க்கிழமை பண்ணக்கூடாது வெள்ளிக்கிழமை பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு சில கஸ்டம்ஸ் ஒவ்வொரு மாதிரி. எங்களை கேட்டா நீங்க வியாழக்கிழமை வியாழக்கிழமை நடுவீடை புதுசா நீங்க வந்து ஃப்ரெஷ்ஷா பண்ணிக்கோங்க, ஏன்னா அந்த வாசம் அந்த மஞ்சள் நோட ஃப்ரெஷ்ஷா வரும்போது அந்த மஞ்சள் நோட வாசமும் அந்த குங்குமத்தினோட வாசமும் தெய்வீக கடாட்சமா இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம குலதெய்வம் அங்கேயே நிரந்தரமா இருக்கிறதுக்கு அந்த வாசம் நிறைஞ்சு இருக்கணுங்க, ஓகேங்களா. அதே மாதிரி இந்த நடுவீடு வந்து வைக்கும் போது என்ன மாதிரி மெத்தடாலஜிஸ் வந்து லேடிஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து லேடிஸ் நைட்டி போட்டு வைக்கக்கூடாது, சாதா புடவை வீட்டில் ஒரு புடவை கட்டிக்கோங்க அது வைங்க, கையில கண்டிப்பா வளையல் போட்டுக்கோங்க, தலையில ஒத்த பூவானா இருக்கட்டும், நெத்தி வெறும் நெத்தியோட நடுவீடு வைக்கக்கூடாது, கொஞ்சம் குங்குமமானா வச்சுக்கோங்க, வெறும் விபூதியோடவும் நடுவீடு வைக்கக்கூடாது, குங்குமம் வச்சுக்கோங்க. இப்ப வச்சுட்டு நீங்க நடுவீடு செய்யலாம், அதுக்கப்புறம் உங்களோட யூஷுவல் பூஜா விதிமுறைகளை நீங்க பண்ணலாம். இப்ப நாங்க வந்து வாடகை வீட்டுல இருந்தவங்க, இந்த வீட்டுல நடுவுல வீடெல்லாம் வச்சு நாங்க வந்து நல்ல பகவானை ப்ரே பண்ணோம். இப்ப நாங்க வேற வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிறோம், அப்ப என்னங்க பண்றது, ஒன்னும் பிரச்சனை இல்லை, போகிறதுக்கு முன்னாடி இந்த நடு வீட்டுல வந்து பூஜை எல்லாம் முடிச்சுட்டு அங்க இருக்க குலதெய்வத்தை நாங்க அந்த வீட்டுக்கு போறோம், அங்க நீ வந்துரு அப்படின்னு கையோட நீங்க கூப்பிட்டீங்களான்னா உங்க குலதெய்வம் உங்களோட கையோட வரும், அங்க நீங்க போயிட்டு திருப்பி புதுசா நடுவீடு வச்சுக்கலாம், புரியுதுங்களா. சோ நடுவீட்டினோட ஒரு முக்கியத்துவம் உங்களுக்கு தெளிவாவே புரிஞ்சிருக்கும். அதே மாதிரி சிலர் வந்து பாருங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் இருந்துட்டு மூணாவது நாளே வந்து நாங்க குழந்தை பெத்துட்டோங்க அதனால எங்களுக்கு தீட்டு கிடையாது அப்படிம்பாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, பொதுவா வந்து குழந்தை பெத்தவங்களுக்கு மூணாவது நாள் தீட்டு கிடையாதுன்றது உண்மைதான். ஆனா வந்து நடுவீடு வைக்கிறீங்க அப்படின்னா மூணாவது நாள் முடிச்சுட்டு நாலாவது நாள் தலை குளிச்சுட்டு நீங்க நடுவீடும் வைக்கலாம், பசுனோட முகத்தையும் பார்க்கலாம். சோ தலை குளிக்காம பசுனோட முகத்தையும் பார்க்க கூடாது, அது பாவம். ஸோ இந்த நடுவீடை பற்றின நிறைய சந்தேகங்கள், நம்ம மறந்த நடுவீடு, அதை பற்றி ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.